பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார், ஆரம்பமாக அல்லாஹ்வை பய நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகை படைத்து, இந்த உலகிலே மனிதர்களை படைத்து, அந்த மனிதர்களுக்கான தனி சட்டங்களையும் மார்க்கங்களையும் விதிகளையும் வகுத்து கொடுத்து, இதற்கு பின்னால் நீங்கள் இனி ஒரு உலகத்தில் எழுப்பப்படுவீர்கள், அந்த எழுப்பப்படக்கூடிய உலகத்தில் உங்களது செயல்களுக்காக வேண்டி விசாரணை இருக்கின்றது என்பதையும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முழு மார்க்கத்தின் மூலம், தூதரின் மூலம் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அவ்வாறு தூது செய்தியை கொண்டு வந்த கடைசி நபியாக இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகினுடைய மக்களுக்கு அந்த தூது செய்தியை எடுத்துச் சொல்லும் பொழுது சான்றுகள் தேவைப்படுகிறது, சாட்சிகள் தேவைப்படுகிறது, ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம், நாம் பார்க்கின்றோம், இதோ இங்கே கட்டடம் இருக்கின்றது, இங்கே வாகனங்கள் இருக்கின்றன, இவைகளெல்லாம் நமது கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத மறுமலகம் என்று ஒன்றே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உலகில் எழுப்பப்படுவதாக சொல்லுகிறான், அந்த உலகில் விசாரணை செய்யப்படும் என்று சொல்லுகிறானே, இதை எவ்வாறு நம்புவது? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்பதாக மக்கள் தங்களுடைய மூளையை கசக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதற்கு ஆதாரத்தை இப்படி சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை பல்லாயிரம் கோடியாக படைத்து பரிபாலிக்கின்றாலே இது மிகப்பெரிய சான்று. வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் உட்பட எக்கச்சக்கமான கோள், இந்த பூமியை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கின்ற அற்புதம், அதிலே ஓடுகின்ற ஆறுகள், விரித்து பறந்த கடல், எங்கு பார்த்தாலும் தெரிகின்ற பாலைவனங்கள், சமவெளி பிரதேசங்கள், மனிதனுடைய எல்லா வகைக்கும் ஏற்றவாறு அவன் செயல்படுத்துவதற்கு தகுந்த மிக அற்புதமான இந்த பூமி, இவைகளிலும் உங்களுடைய சான்றுகள் அடுத்து சொல்லுகிறான். நீங்கள் பேசுகின்ற மொழியிலே அல்லாஹ்வுடைய சான்று இருக்கிறது. நான் இங்கே தமிழ் பேசுகின்றேன், இன்னொருவர் ஆங்கிலம் பேசுகின்றார், இன்னொருவர் பிரெஞ்சு பேசுகின்றார், இன்னொருவர் சிங்களம் பேசுகின்றார், இன்னொருவர் ஹிந்தியை பேசுகின்றார், ஒருவர் உருது பேசுகின்றார். இப்படி உலகில் இருக்கின்ற எத்தனையோ மொழி, அத்தனை மொழிகளையும் அல்லாஹ் சொல்லுகின்றார், நாம் தான் இந்த மொழிகளை இல்ஹாமாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், நீங்கள் கண்டுபிடித்ததல்ல, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று உள்ளது. நீங்கள் பேசுகின்ற மொழி, உங்களை படைத்திருக்கின்ற விதம், ஒருவர் சிவப்பாக இருக்கின்றார், மற்றொருவர் கருப்பாக இருக்கின்றார், ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார், இன்னொருவர் மஞ்சளித்த நிறமுடையவராக இருக்கின்றார். இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய, இந்த வானம் பூமியை படைத்திருப்பதிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மனிதர்களை நிறவேற்றுமையை படைத்திருப்பது, மொழிவேற்றுமையை படைத்திருப்பது, இனவேற்றுமையை படைத்திருப்பது, எல்லாமே அல்லாஹ்வுடைய சான்றுகளில் இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் எதற்கு வைத்திருக்கின்றோம் தெரியுமா? உங்களுடைய ஏற்ற தாழ்வு கருதி அல்ல. இந்த மொழி பேசக்கூடியவர் உயர்ந்தவர் என்பதோ, இந்த நிலத்தில் உள்ளவர் உயர்ந்தவர் என்பதோ, வேறு மொழியை பேசக்கூடியவர் தாழ்ந்தவர் என்பதோ, அவர் இன்னும் மிக தாழ்ந்தவராக வேறொரு மொழியை பேசக்கூடியவர் என்பதோ அதற்கு பொருள் அல்ல. வேறு என்ன நித்தாரம், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லோரையும் ஒரே விதமாக படைத்து விட்டால், எல்லோரும் ஒரே வடிவமைப்பை கொண்டவர்களாக இருந்தால், எல்லோரும் ஒரே நிறம் கொண்டவர்களாக இருந்தால், எல்லோரும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தால், யார் யார் என்ற வித்தியாசம் தெரியாது. பூமியினுடைய அமைப்புகளுக்கு ஏற்ப, மனிதர் வாழ்கின்ற சூழலுக்கு ஏற்ப, மனிதனுடைய வடிவமைப்பை அல்லாஹ் மாற்றி வைக்கின்றான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய அல்லாஹ் ஒரே அல்லாஹ், உங்களை படைத்து ரட்சிக்கக்கூடியவன் ஒருவன் தான், லா ஃபத்ல லி ரபியின் வலா ஜமியின் வலா அஸ்வத அல் அஹ்மர் வலா அல் அஹ்மர் அல் அஸ்வத், குல்லுக்கும் பனு ஆதம் வஹானு மின் துராப், உங்களில் அரபு பேசக்கூடியவர் அரபு அல்லாத மொழியை பேசக்கூடியவரை விட உயர்ந்தவர் என்றோ, உங்களில் சிவப்பானவர் கருப்பு
அதில் கருப்பானவர் சிவப்பானவருடைய உயர்ந்தவர் என்றோ எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நீங்கள் அத்தனை பேர் ஆதவனுடைய மக்கள், ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் செய்திருப்பது ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சியை இந்த உலகத்திலே நிறுவுவதற்காக வேண்டினார். ஒரே ஒரு மனிதராக இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் அது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை எல்லா கலாச்சாரங்களையும் எடுத்துக்கொள்ளும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்றன சட்டையை போட்டு லுங்கியை கட்டிக்கொண்டு ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியும். நான் அரபுகளினுடைய உடையை அணிந்துதான் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐரோப்பாவில் வசிக்கின்ற ஒரு முஸ்லிம் கோட் சூட்டோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், அதோடு அவருடைய வாழ்க்கையில் பயணிக்க முடியும், அதோடு அவர் அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ள முடியும். கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள், இனங்கள் மனித வேற்றுமைக்காக வேண்டிய அல்ல, எல்லோரும் அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி என்ற மிகப்பெரிய ஒரு உன்னத நோக்கோடு இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொண்டு விட்டு உள்ளே வருகின்றார்கள். காபாவினுடைய வாசல் உள்ளே இருக்கின்ற சிலைகள் அத்தனையும் அகற்றப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது காபாவிற்கு உள்ளே தௌஹீதுடைய சங்கலாபத்தை முழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காரணம், மக்கா முழுவதும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட மிக பெருமதியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அரபுகளுக்கு மத்தியிலே கருத்த உருவமும் குட்டையான உருவமும் தடித்த உதர்களுடன் சப்பையான மூக்கோடு பிலால் ஏறுகின்றார் காபாவின். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முழங்குகின்றார். செய்திகள் குறைசிகளினுடைய காதலை உரைக்கின்றது. அத்தாபின் உசை குறைசிகளிலே ஒருவர் அவர் சொல்லுகின்றார், லக்கத் அக்ரம அல்லாஹு அசீதன் உச்சகட்டம் அவர் சொல்லுகின்றார், சத்தியமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? அபூ சுஃபியான் மூவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், நான் ஒன்னும் சொல்லலப்பா, நான் எதையாவது பேச மக்காவில் இருக்கின்ற பொடிக்கற்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே போய் செய்தியை சொல்லிவிடும், வேணாம். இவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூவரிடத்தில் வருகின்றனர். மூவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற இடத்திற்கு பெருமானார் வந்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் மூவரும் என்ன பேசினீர்கள் என்று சொல்லவா? அது இருவர் யார் சொல்லலாம், நீங்கள் தான் உண்மையான இறைத்துதல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாம் உயர்ந்தமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹம்சா என்ற ஒரு பெண் வருகின்றார். வந்து நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார், என்னுடைய தந்தை அவருடைய சகோதரனின் மகனை எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார், இந்த கணவனை எனக்கு பிடிக்கவில்லை. யார் சொல்லலாம், எனவே என்னுடைய திருமண பந்தத்திலிருந்து இவரை நீக்கிவிடுங்கள். சொன்னார்கள், உங்களுடைய தகப்பன் தானே முடித்து வைத்தார், உங்களுடைய தந்தை தானே முடித்து வைத்தார் அவருடைய சொல்லை கேளுங்களே. அந்த பெண்மணி சொல்லுகின்றார், இல்லை எனக்கு விருப்பமில்லை. சரி, நீங்கள் செல்லலாம், உங்களுடைய திருமணத்தை நான் ரத்து செய்து விடுகிறேன். உடனே திரும்ப அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகின்றார். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது,
அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஒரு சாதாரண பெண்மணிக்கு இஸ்லாத்தில் என்ன உரிமை இருக்கின்றது என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அடிப்படை சொன்னேன். என்னுடைய கணவரோடு நான் வாழ்ந்து கொள்கின்றேன், பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண பெண்மணி இஸ்லாமிய அரசினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அண்ணாமர்மார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு திறன் பெற்றிருந்தார். இதுதான் இஸ்லாமிய குடியரசு, இதுதான் இஸ்லாம். கூட்டத்தின் உள்ளே இருந்து ஒரு சஹாபி எழுந்து சொல்லுகின்றார், உமரே, நீ தவறு செய்தால் என்னுடைய இந்த வாழ் உண்மை திருத்தும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இத்தனை பெரிய வீரர்களை நேர்மை நடப்பவர்களை இந்த உம்மத்திலே கொடுத்த அல்லாஹ் இருக்கின்றான். இன்றைக்கு என்ன நடக்குது? ஒருத்தர் கவர்னரா வச்சுட்டோம்னா அந்த கவர்னர் மாளிகையே விபச்சாரம் நிதிகளாக மாற்றுவீங்க. ஆயிரம் ஊழியர்கள் சேர்ந்து கையெழுத்து போட்ட பின்பும் நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரும்போக்கு கொண்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்றனர். இஸ்லாமிய குடியரசினுடைய நிலையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்து என்பது நாம் யாரை நினைக்கின்றோமோ, சாதாரண ஹிந்து
இவர்களுடைய பாசிச சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய சிற்பாவரை பார்க்கிறார். இந்து, ஹிந்தி, இந்தியா, இதை நோக்கி இன்று நாட்டை அவர்கள் நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அபுதாபியுடைய பட்டத்து இளவரசரை விருந்தாளியாக அழைத்து வந்து குடியரசு நலத்தை கொண்டாடிவிட்ட மிக அற்புதமான கிடைத்திருக்கின்றார்கள். ஏற்புறையிலே பிரதமர் சொல்லுகின்றார், அபுதாபியிலே கோயில் வெட்டுவதற்காக வேண்டிய இளமுறைக்கு எனக்கு உங்களுக்கு நன்றிகள் என்று ஒரு பள்ளியை இடித்து அதற்கு மேல் கோயில் கட்டுவோம் என்று பாரதிய ஜனதா அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடுகின்றது. இவர்கள் எத்தனை நாட்டுடையவர்கள் என்பதை நீங்கள் வைத்து பாருங்கள். இவர்கள் எவ்வளவு இன்றைக்கு அனைத்தும் அதே நோக்கியே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களை தவிர வேறு எந்த கலாச்சாரமும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. தமிழருடைய கலாச்சாரம் அதை தூக்கி எறி அதற்காக எத்தனை பெரிய சட்டங்களை வேண்டுமானாலும் நாம் ஏற்றுவோம். அவர்களுடைய முகத்திலே என்னுடைய அருமை தமிழர்கள் கறி பூசிவிட்டார். இதனுடைய இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள், உங்களுடைய எந்த செயலும் இனிமேல் இந்த நாட்டில் இருக்கூடாது. தங்களுடைய கலாச்சாரத்தை மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றது எண்ணமுடையவர்கள். தங்களுடைய மொழி ஒரே ஒரு மொழி, ஏற்கனவே மூத்தாகி கஃபன் செய்து தஃபன் பண்ணி அந்த இடத்துல புல்லும் முளைச்சு அந்த புல்லும் காஞ்சு போச்சு சமஸ்கிருத மொழி. ஆனால் அதற்கு மீண்டும் புத்தி ஊட்டப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையுடைய வரையறை 2014 தேசிய கல்விக் கொள்கை பாலிசி சொல்லுது, இனிமேல் இந்தியாவுடைய கல்வி மொழியாக சமஸ்கிருதம் மட்டுமே இருக்கும். சுப்பிரமணிய ஐயர் அவருடைய தலைமையை கொண்ட 5 பேருடைய குழு அந்த கல்விக் கொள்கையை வரையறுக்கின்றது. எந்த பள்ளிக்கூடங்களில் யோகா கற்றுக்கொடுக்கப்படவில்லையோ அந்த பள்ளிக்கூடங்களினுடைய அந்த கல்லூரி கல்லூரிகளினுடைய கல்வி நிறுவனங்களினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இதுவரைக்கும் 1 முதல் 8 வரை ஆல் பாஸ், இனிமேல் அப்படி கிடையாது. 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை நாங்கள் மாணவர்களை ஊட்டமிடுவோம். ஆங்கிலம், அறிவியல், கணிதம் இதில் யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே 6வது வகுப்பில் ஏன் பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். யார் அதில் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்கு நாங்கள் தொழிற்கல்வியை கொடுப்போம். அவர்கள் பி பிரிவுக்கு வந்துருவாங்க. அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு எல்லா விதமான வசதிகளும் வழங்கப்படும். அப்படின்னா என்ன, தெருவில் கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மகன் திருமணி தெருக்கூட்டப்போ, அதுக்காக நாங்கள் உங்களுக்கு மிஷின் தான் வாங்கிட்டு மலம் பண்ணி கொண்டு இருப்பவருடைய மகனை மீண்டும் மலம் பண்ண வைப்பது, செருப்பு தைத்துக் கொண்டிருப்பவருடைய மகனை மீண்டும் செருப்பு தைக்க வைப்பது, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஆரம்பம் சொல்கிறது. ஜனநாயகம், சமதர்மம், சமூக நீதி, டிகினிட்டி, இறையாண்மை கொண்ட ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்துப்பு அமைப்பதற்காக வேண்டி அத்தனை செயல்பாடுகளும் இன்றைக்கு கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் அதை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த நாட்டிலே கல்வி நிறுவனங்களை நடத்த முடியாது. 15 லட்சம் கல்வி நிறுவனங்கள் நாட்டிலே இருக்கின்றது. 15 லட்சம் கல்வி நிறுவனங்கள் இனிமேல் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எத்தனை பெரிய மோசமான ஒரு சக்தியை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இவர்கள் நாடுகின்ற ஒற்றை கலாச்சாரம், இவர்கள் நாடுகின்ற ஒற்றை மொழி, இவர்கள் நாடுகின்ற ஒற்றை தேசம், அதை நோக்கி இந்த இந்தியாவை எடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் பார்த்தோம் நவம்பர் 8 திடீரென பிரதமர் வந்து அறிவிக்கின்றார், 8:30 இனிமேல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அதற்கு நிதி அமைச்சரவை இருக்கின்றது, ரிசர்வ் பேங்க் இருக்கின்றது, ரிசர்வ் பேங்க் கவர்னர்
செய்யாது. ஆனால் இந்த நாட்டில் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யார், யாராவது எதிர்த்து கேட்டால் அவர்கள் தேச விரோதி. யாராவது எந்த கட்சியாவது எதிர்த்து கேட்டால் அவர்கள் கருப்பு பண உதவிகளை காப்பாற்ற போகின்றார்கள். இதற்கு மேலே பொதுமக்கள் வாடுகின்ற வாட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது பிரதமர் எல்லையிலே பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் வரிசையில் நின்றால் என்ன வாழ்க்கை போகிறது? இதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கின்ற குடியரசு தினமா? இல்லை, இவர்கள் இந்த அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கு எல்லா வழிமுறைகளையும் தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒரு நாள் திடீரென பாரத பிரதமர் தொலைக்காட்சியுடைய திரையின் முன்னால் தோன்றி இந்த நாடு இந்து நாடாக மாற்றப்பட்டு விட்டது, பள்ளிவாசல்களை இழுத்து பூட்டுங்கள், சர்ச்சுகளை இழுத்து பூட்டுங்கள், எல்லாம் இனிமேல் கிடையாது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு நீங்கள் நான் கேட்க போகின்றோமா? வெள்ளிக்கிழமை சும்மாவுக்கு பிறகு அற்புதமான நெய்ச்சோறும் தானச்சாவும் பிரியாணியும் கறியும் தின்னுட்டு சுகமா தூங்குறத எனக்கு என்ன வேலை? எங்களுக்கு இதையெல்லாம் சிந்திப்பதற்கு என்ன இருக்கின்றது? இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய பிள்ளைகள் படித்து வேலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்வி நிறுவனங்களையே நான் இழுத்து பூட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அரசினுடைய தேசிய கல்வி வரையறையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஒரு வருஷம் அவர்கள் அதை வெளியிட்டு அதற்காக வேண்டி கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய கல்வி முஸ்லிம் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இது பெரிய அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருகின்றார்கள். இது உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால், இந்த கல்விக் கொள்கை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை எக்காரணத்தை கொண்டு நாட முடியாது. ஏற்கனவே இன்னொரு நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டு இல்லாத எங்கிருந்து வெளியே வர இந்திய நீதிமன்றத்திலே நீதியரசராக வீட்டிருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு தகுதி வேண்டும். அவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய சட்ட கல்லூரியில் வைத்திருக்க வேண்டும். சந்திர சூப் போல நீதிபதி சௌஹான் போல இப்பொழுது சட்ட ஆணையத்தினுடைய சேர்பர்சனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரே தகுதி என்ன? 8000 முஸ்லிம்களை குஜராத்திலே கொன்று குவித்த அமித்ஷாவை விடுதலை செய்தார். அவருடைய குடும்பத்தையும் உயிரோடு ஜீப்பில் வைத்து எரித்த தாராசிங்கை ஜாமீனில் விடுவித்தது. இது ஒன்றுதான் அவருக்கு தகுதி. அவர் இந்திய சட்ட ஆணையத்தினுடைய சேர்பர்சனாக இருக்கலாம். மீண்டும் சந்திர சுத்திகள் வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய வழக்குகள் என்றால் அதிக அதிகமாக அவர்களுடைய வாயிலிருந்து வெவ்வேறான வார்த்தைகள் வருகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கூட போகிற போக்கில் என்னென்னவோ பேசுற கூம்பு வடிவ குழாய்களை நீங்கள் அகற்ற வேண்டும். இந்த தீர்ப்பை பற்றி நீதிபதி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஏன் இவ்வாறு ஸ்பீக்கர்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க வழக்கு வழிபாடுகள் செய்திருந்தால் இருந்தீங்க, ஸ்பீக்கர்ல சொன்னால்தான் அல்லாஹ்வுக்கு கேட்குமா? ஒரு ஜட்ஜா இருந்து கேட்கலாமா? நீதியரசர் அவர்களே, நாங்கள் ஒலிவெறிக்கையில் சொல்லுவது அல்லாஹ்விற்கு கேட்பதற்கல்ல, தூங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மக்களை நாங்கள் தட்டி எழுப்பி பள்ளிக்கு வர வைப்பதற்காக, மனிதர்களுக்கு கேட்பதற்காகத்தான் நாங்கள் வாங்கி சொல்லுகின்றோம். அல்லாஹ் உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவனானால் இவரால் இதை சொல்ல முடிகிறது. நீதிபதியுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு அந்த சேர்ல உட்கார்ந்து இதெல்லாம் பேச முடியும். நாம் இதுக்கு என்ன தயாரிப்பு வைத்திருக்கிறோம்? இந்திய அரசியல் சாசன சட்டம் எப்போதோ செத்து போய்விட்டது. இப்பொழுது நீதிபதிகள் நீதிமன்றத்திலே நீதியை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் படி கொடுப்பதில்லை. அப்சல் குருவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? நாட்டினுடைய கூட்டு மனசாட்சியின்படி அவருக்கு தூக்குதல். இரண்டு தினங்களுக்கு முன்னால் பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஏறத்தாழ 4 பேரை மரண தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனை
வழியாக அவருடைய தண்டனையை குறைத்திருக்கின்றார். ஆனா அவர் வந்த உடனே எத்தனை முஸ்லீம்கள் தூக்கு தண்டனை பட்டியலில் இருந்தார்களோ உடனே சாங்ஷன் பண்ணி டக்கு டக்கு தூக்கில் போடுறார். அப்சல் குருவை பற்றி சொல்லும் பொழுது இந்திய அரசியல் சாசன சட்டம் காணாமல் போய்விட்டது. அமெரிக்காவது உசாமா பின் லேடனை சுட்டு கொன்றவர்கள் அவரை கொண்டு வந்து ஒரு ஆளுமை கூட்டி வந்து அவருக்கு முறைப்படி கஃபன் செய்து கஃபன் செய்து பிறகு ஜனாதாரனுடைய தொழுகையை தொட வைத்து அவரை கடலில் தூக்கி கொண்டு போட்டார். ரிலீஜியஸ் ரைட்ஸ் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பவர் சக்தி மிக்க நாடு கூட ஒரு தனி மனிதனுடைய மன சுதந்திரத்திற்கு வழிவிட்டது. ஆனால் அப்சல் குரு என்ன ஆனார் என்று அவர் தூக்கில் போட்டாரா இல்லையா, அவர் இறந்துட்டாரா இருக்கிறாரா எதையுமே சொல்ல மாட்டோம். அவர் வீட்டுக்கு அவர் குடும்பத்துக்கு கூட அவரை காட்ட மாட்டோம். யார் உண்மையை கேட்க முடியும்? இது எங்க அரசியல் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆகிறது? இந்த பெருமிதத்தில் தான் நாம் 68வது குடியரசு தினத்தை கொண்டாடி மகிழ்வோடு இருக்கின்றோம் என்று இந்திய மாநில பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். யார் எப்படி மகிழ்ச்சியில் இருப்பார்களோ நிச்சயமாக தமிழர்கள் மகிழ்ச்சியில். இவர்களை அடித்தாடி இந்த மாணவர்கள் பட்டபாடு இந்த மாணவர்களை துன்புறுத்திய இடத்தில் தான் குடியரசு தினமும் கொண்டாடப்பட்டது. எனவே அவர்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. நாமும் ஒன்றை நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு எரிமலை வெடிக்கப் போகின்றது என்பது தெரியவில்லை. எரிமலை வெடிப்பதற்கு முன்னால் நாம் நம்மை உஷாராக்கிக் கொள்வோம். இவைகளை நாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம்? இத்தனை பெரிய ஆயுதங்கள் நமக்கு எதிரில் இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி என்றால் தப்பார்க்கின்றார்கள், கலாச்சாரத்தை கூட தப்பார்க்கின்றார்கள், நீதிமன்றத்தை தகராக்க பார்க்கின்றார்கள். இவைகளுக்கு இடையில இஸ்லாம் வளர்ந்தோங்கி உயிர் வெற்றி எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு நாம் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றோம்? இப்பவும் நாம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கதான் செய்வோம். எங்களுக்கு கல்வி கொள்கையை பற்றியோ எதிரில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றியோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் மௌனியாக இருந்து விடாதீர்கள். ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி போராடியவர்கள் அவர்கள் சில கோஷங்களை எழுப்புகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாட்டு இப்பொழுது நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பால் ஜெர்சி மாட்டினுடைய பால், புதிதாக இன்ஜெக்ஷன் மூலம் இவர்கள் தயாரித்துக் கொடுக்கக்கூடிய பால், இந்த பால் முழுக்க முழுக்க புற்றுநோயை வரவழைக்கக்கூடியது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்காக அல்ல எங்களுடைய சந்ததிகளுக்காக நாங்கள் போராடுகின்றோம். யார் சொல்றது? மாணவர்கள் சொல்லுகின்றனர், மாணவர்கள் சொல்லுகின்றனர். காவல்துறையினரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உங்களுக்காக அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் நம்முடைய சந்ததிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகின்றோம்? ஏற்கனவே இடித்து முடிக்கப்பட்ட பாபர் மசூதியை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கேள்விகளை கேட்கப்படும். அதை மறந்து வாய்ப்பு ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அதைவிட மிக பயங்கரமான ஆபத்து கடமை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. நான் உங்களை பயமுறுத்துவதற்காக இவைகளை எல்லாம் கூறவில்லை. நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் திட்டமிட்டு சரியத்திற்கு உட்பட்டு வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்களே வெற்றி அடைந்தவர்களாவீர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதற்கு துணை நிற்பானாக. வாழ்த்து அவ்வாறு இல்லாத